Hi friends, welcome to Tamilachi channel. இன்னைக்கு நம்ம iPhone-ல நியூவா மூணு மாடல்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அத பத்தி தான் பார்க்க போறோம். iPhone 11, iPhone 11 Pro, iPhone 11 Pro Max இந்த மூணு மாடல் தான் வந்து iPhone-ல நியூவா லான்ச் பண்ணிருக்காங்க. First இந்த மூணு மாடலோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் பிரீஃபா பார்ப்போம். Then finally இந்த மூணு மாடலோட ஃபீச்சர்ஸையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு கிளியரா டேப்லெட் கலர்ல சொல்றேன். இந்த மூணு மாடலும் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 10 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 20 அன்னைக்கு ரிலீஸ் டேட். ஆல்ரெடி வந்து செப்டம்பர் 13 ல இருந்து ஆன்லைன் ஆர்டரிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுல எனக்கு பிடிச்ச டாப் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ரியர் கேமரா தான். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. வைட், அல்ட்ரா வைட், டெலிஃபோட்டோ கேமரா இந்த மூணு விதமான கேமராஸ் தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. தென் ஃப்ரண்ட் கேமரால பாத்தீங்கன்னா 12 MP ட்ரூ டெப்த் கேமரா வித் 4K வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கு. தென் செல்ஃபி ஸ்லோமோவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சூப்பர் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹெச்டிஆர். ஸ்மார்ட் ஹெச்டிஆர் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வீடியோஸ் எடுக்கும்போது பீப்புளோட ஃபேஸை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி நல்ல கிளாரிட்டியோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸோட இமேஜஸ் அது சேவ் பண்ணும். நெக்ஸ்ட் சூப்பர் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஷேரிங். இனிமேல் ஒரு ஹெட்செட்டை ரெண்டு பேர் ஷேர் பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை. அட் அ டைமில் ரெண்டு ப்ளூடூத் ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணி ஜாலியாக பாட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட அட்வான்ஸ்ட் ப்ராசஸரான A13 பயானிக் ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே. அதுலேயும் வந்து HDR அண்ட் ட்ரூ டோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பராக டிஸ்பிளேயும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தென் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட் கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. தென் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் டு மொபைல் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு அட்வான்ஸ்ட் U1 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் மூணு மாடல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங், வைஃபை 6, தென் ஃபாஸ்டர் ஃபேஸ் ஐடி, தென் டுவல் சிம் வித் இசிம் அப்படின்னு நிறைய நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோஸும் அப்படின்ற சாஃப்ட்வேர் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா நம்ம க்ரௌடில் நிறைய வாய்ஸ் இருக்கும்போது பர்டிகுலர் வாய்ஸ் நமக்கு வந்து கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸையும் ஈஸியாக டேப்லெட் கோலத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஐஃபோன் 11ல பார்த்தீங்கன்னா 6.1 inch லிக்விட் ரெக்டினா HD டிஸ்பிளே வித் ட்ரூ டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 11 அண்ட் ப்ரோ மேக்ஸில் இன்ச்சஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி ரெண்டுலேயுமே சூப்பர் ரெக்டினா XDR OLED டிஸ்பிளே வித் HDR அண்ட் ட்ரூ டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் அலுமினியம் யூஸ் பண்ணி ஐஃபோன் 11 வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 11 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் கிளாஸ் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணுலேயுமே வாட்டர் ரெசிஸ்டன்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. IP68 யூஸ் பண்ணியிருக்காங்க வாட்டர் ரெசிஸ்டன்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஐஃபோன் 11 பொறுத்த வரைக்கும் 2 meters டெப்த்தில் 30 minutes வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 11 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் 4 meters டெப்த் அப் டு 30 minutes இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11ல் டூவல் 12 MP கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் அண்ட் வைட் வித் நைட் மோட் அண்ட் போர்ட்ரேட் மோட் கொடுத்துருக்காங்க ஐஃபோன் 11ல். ஐஃபோன் 11 அண்ட் ப்ரோ மேக்ஸில் ட்ரிப்பிள் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா, அல்ட்ரா வைட் அண்ட் டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நைட் மோட் அண்ட் போர்ட்ரேட் மோட் இருக்குது. தென் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா மூணுலேயுமே 12 MP ட்ரூ டெப்த் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க ஒரே மாதிரியே. தென் பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்லோமோ, ஸ்மார்ட் HDR, 4K வீடியோ குவாலிட்டி இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணுலேயுமே ஆப்பிள் A13 பயோனிக் சிப் செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளோட அட்வான்ஸ்ட் ப்ராசஸர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் U1 சிப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைட் பேண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபார் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஸ்பெஷியல் அவேர்னஸ்க்காக. மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 11ல் அப் டு 17 hours வீடியோ பிளேபேக்லையும், ஐஃபோன் ப்ரோவில் வந்துட்டு 18 hours வீடியோ பிளேபேக், அண்ட் ஐஃபோன் ப்ரோ மேக்ஸில் 20 hours வீடியோ பிளேபேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங், வைஃபை 6, ஃபாஸ்டர் ஃபேஸ் ஐடி, டூவல் சிம் வித் இசிம் இதெல்லாம் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மூணுலேயுமே. ஐஃபோன் 11 என்னென்ன கலர்ஸில் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா பிளாக், ஒயிட், பர்பிள், கிரீன், எல்லோ அண்ட் ரெட்ல அவைலபிள். தென் ஐஃபோன் ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சில்வர், ஸ்பேஸ் கிரே, கோல்ட் அண்ட் மிட் நைட் கிரீனில் அவைலபிள். என்னென்ன கெப்பாசிட்டி வந்து ஐஃபோன் 11 அவைலபிள்னா 64 GB, 128 GB அண்ட் 256 GB. அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ரேட் வேரியேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 64,900, அதன் 69,900, 79,900 ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். 64 GB ஐஃபோன் ப்ரோ பார்த்தீங்கன்னா 99,900, ப்ரோ மேக்ஸ் வந்து 109,900, 256 GB ஐஃபோன் ப்ரோ பார்த்தீங்கன்னா 113,900, ப்ரோ மேக்ஸ் 123,900, 512 GB ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா
iPhone Pro பாத்தீங்க 131,900, Pro Max 141,900. US dollars iPhone price iPhone 11 வந்து 699 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. iPhone 11 Pro வந்துட்டு 999 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Pro Max வந்து 1099 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. Okay friends, new launch ஆன iPhone ஓட features லாம் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. எனக்கு iPhone பிடிக்கிற மாதிரி நிறைய பேருக்கு iPhone பிடிக்கும்ன்றதுல நான் iPhone லான்ச் ஆனோடனே அதோட டீடைல்ஸ் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன். ஸோ அதோட வீடியோவை போட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு அந்த வீடியோ பண்ணேன். ஹோப் எல்லாரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு எந்த நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யூஎஸ் தமிழச்சி ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் கூடவே பெல் ஐக்கனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.